வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்டீரியர் டெக்கரேஷன் செக்மெண்ட்ல விண்டோ ஸ்கிரீன்ஸ். விண்டோ ஸ்கிரீன்ஸ் அப்படின்றது நம்ம சாதாரணமாக கடந்து போற ஒரு விஷயமா மாறி போச்சு. விண்டோ ஸ்கிரீன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. பெரிய வீடோ அல்லது ரொம்ப சிம்பிளாக கட்டின பட்ஜெட் வீடோ ஆகட்டும், ஜன்னல் கவர் பண்ணுறதுக்கு உண்டான இம்பார்ட்டண்டான திங் விண்டோ ஸ்கிரீன்ஸ். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கும் அவங்கவுங்களோட பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஜன்னலை வடிவமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைப் ஆஃப் விண்டோ, அதாவது மர ஜன்னல் ஆகட்டும், யூபிவிசி விண்டோஸ் ஆகட்டும், அல்லது ஸ்டீல் விண்டோஸ் அல்லது அலுமினியம் விண்டோஸ் ஆகட்டும், எந்த விண்டோ பண்ணாலுமே உங்களுக்கு விண்டோ கவரிங், விண்டோ ஸ்க்ரீன் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து வகிக்குதுங்க. அந்த விண்டோ ஸ்க்ரீன்ஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விண்டோ கவரிங்ஸில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா டீட்டெயில்ஸான வீடியோஸ் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமே கூட உங்களுக்கு ஒரு 4-5 வீடியோ வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம டீமில். ஃபஸ்ட் இனிஷியலாக நம்ம இப்போ விண்டோ ஸ்க்ரீன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. விண்டோ ஸ்க்ரீன்ஸ்ன்றது ஏன் விண்டோ கர்டன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து பட்ஜெட்டில் கவர் ஆகக்கூடிய ஒரு விஷயங்க. விண்டோ ஸ்க்ரீன்ஸ் இப்போ நம்ம ரெகுலராக நிறையா இண்டிவிஜுவல் துணி கடைகளில், ஷாப்பிங் மால்களில், அந்த மாதிரி தெரு ஓரங்களில் வந்து உங்களுக்கு விண்டோ ஸ்க்ரீன்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். இப்போது அதில் எப்படி குவாலிட்டியானது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுறதுன்றத இதில் பார்க்க போகிறோம். இப்போ நிறையா கடைகளில் வந்து நீங்கள் ஒரு விண்டோ ஸ்க்ரீன் வாங்க போகிறீங்க, உங்களோட டேஸ்ட் படி ஒரு க்ரீன் கலர் அல்லது ஒரு டிசைனு, ஒரு கலர், ஒரு மென்டலி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறீங்க. பட் அந்த இடத்துல அது கிடைக்காது. இப்போது அந்த நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய, நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் நினச்சிட்ருக்க அந்த ஸ்க்ரீன் எங்கள் கிட்ட எப்படி வாங்குறதுன்றத பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பக்கத்தில் மார்க்கெட்டில் போகிறதோ அல்லது வந்து துணிக்கடைகள்லையோ அல்லது ஷாப்பிங் மால்லையோ அல்லது ரோட்டோரங்களில் வந்து கிடைக்கக்கூடிய விண்டோ ஸ்க்ரீன்ஸை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் அந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்தணும், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எண்ணங்களுக்கும் நம்ம சிந்தனைகளுக்கும் ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச கலரில் நமக்கு பிடிச்ச டிசைன்லேயே நீங்கள் ரெடிமேட் ஸ்க்ரீன்ஸ் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்றக்காக தான் இந்த பதிவு. இப்போது ரெடிமேட் ஸ்க்ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதெல்லாம் எட்டாக்கனியாக இருக்குது, எதெல்லாம் நமக்கு கிடைக்க பெறுறதில்ல அப்படின்னு பார்த்தா, நமக்கு பிடிச்ச கலரில் உங்களுக்கு பிடிச்ச வால்யூம் கிடைக்காது. எனக்கு ஒரு 10 ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கிடைக்காமல் போகும். அல்லது பிடிச்ச டிசைன் கிடைக்காமல் போகலாம். அல்லது பிடிச்ச மெட்டீரியல் ரொம்ப தின்னாக இருக்குது, ரொம்ப ஓரளவுக்கு திக்காக இருக்கட்டும், கொஞ்சம் வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் வேணுமே ரெடிமேடில் போனீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இப்போ நம்மக்கிட்ட வந்து ரெடிமேட் கர்டன்ஸுக்குன்னே ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோர் வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ரீட்டைல் ஷாப்பிங் மாதிரி தான். இப்போ ஐ பட்டனில் உங்களுக்கு நம்மளோட கேட்டலாக்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதை போய் பாருங்கள். சம் லிங்க்ஸ், ஒவ்வொரு லிங்க்குமே நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொரு கேட்டலாகுமே நீங்கள் இண்டிவிஜுவலாக வியூ பண்ணலாம். அதில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரித்து உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறோம். அல்லது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்லேயே எங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, எங்களோட மார்க்கெட்டிங் பர்சனோட நம்பர்ஸ் இருக்குங்க, அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, உங்கள் பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கேட்டலாக்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது டெலகிராம்லேயோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை எங்களுக்கு திரும்ப ரீசன் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெட்டீரியலுக்கு உண்டான பட்ஜெட் என்ன அப்படின்றத கொட்டேஷனாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபேப்ரிக், கம்ஃபர்டபுளாக இருக்கிற கொட்டேஷனை எங்களோட கூகுள் பே அல்லது ஃபோன்பே அல்லது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலயமா நீங்கள் எங்களுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கர்டன் வித்தின் 72 hours to 84 hours கூட உங்களுக்கு கை கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு புக் பண்ணிவிடுவாங்க. விண்டோ ஸ்க்ரீன்ஸுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குங்க. இப்போது நிறையா பட்ஜெட் ஹோம்ஸில் வந்து என்னென்னா உங்களுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 20-30 lakhs பட்ஜெட்டில் ஒரு வீடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அது பார்த்திங்கன்னா 30-40 lakhs வரைக்குமே உங்களுக்கு எக்ஸீட் ஆகி போயிடும் பட்ஜெட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் விண்டோஸ் வந்து ரொம்ப கிராண்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க, உடன் பேனலிங் பண்ணியிருப்பாங்க,
நல்லா கலர்ஃபுல் டோர்ஸ் போட்டிருப்பாங்க, கிளாஸஸு, யூபிவிசி விண்டோஸு, இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு மேலே கட்டிருப்பாங்க விண்டோஸ்க்கு. பட் கர்டன்ஸ்னு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் லேகிங் இருக்கும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி வந்தது தான் விண்டோ ஸ்க்ரீன்ஸு. ரெடிமேட் ஸ்க்ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போது கஸ்டமைஸ்டு கர்டன்ஸ் ஒரு விண்டோவுக்கு அட்லீஸ்ட் 2000 to 3000 வருது பேசிக் ரேஞ்ச். அப்படின்னா ரெடிமேட் கர்டன்ஸ் வந்து ஜஸ்ட் 400 to 500 ருபீஸ்லேயே முடிஞ்சிருக்கேன். இதுதான் இதோட சிறப்பம்சம். இது வந்து விண்டோ ஸ்க்ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போது ஒரு சில கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா 2 or 3 years மட்டும்தான் ஒரு ஊரில் வந்து ஸ்டே பண்ண முடியும். ஸோ அவங்க ரெண்ட் ஆர் லீஸுக்கு தான் இருப்பாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஸ்க்ரீன்ஸ் போகணுன்ற அவசியம் இல்லை. கஸ்டமைஸ் கர்டனுக்கு பதிலாக ரெடிமேட் ஸ்க்ரீன்ஸே போகலாம். தென் நிறைய இடத்துல வந்து பேச்சுலர்ஸ் ஒரு மற்ற லீஸாக ரெண்ட்டுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே இதை சூஸ் பண்ணலாங்க. லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எலிகன்ட் லுக் இருக்கும். என்னென்ன கலர்ஸ், என்னென்ன டைப்ஸு, இப்போது ரெடிமேட் ஸ்க்ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க நம்மகிட்ட. அட்லீஸ்ட் 1800 கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸையாவது நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி ரெடி ஸ்டாக் அவைலபிள்ன்ற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் அந்த அதுக்குண்டான டிசைன்ஸ் அண்ட் கிளாத்ஸ் தாங்க. ஒவ்வொரு கிளாத்தும் ஒவ்வொரு யூனிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருக்கோங்க. ஜிஎஸ்எம்லேருந்து உங்களுக்கு அதோட கலரிங்லேருந்து நெட்டிங் மெட்டீரியல்லேருந்து அதுக்கு மேலே யூஸ் பண்ணுற ஸ்கேலப்பு, ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்கும், ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குங்க. ஒவ்வொரு எல்லாமே வந்து ஒவ்வொரு தனித்தன்மை உடையதுங்க. இந்த விண்டோவுக்கு ஆகட்டும், டோருக்கு ஆகட்டும், தனித்தனியாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே அதுக்குண்டான ரெடிமேட் ஸ்க்ரீனோட சாம்பிள்ஸ் தாங்க. இப்போ இது எல்லா சாம்பிள்ஸுமே தான் உங்களுக்கு லிங்க்காக அனுப்ப போகிறோம். நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்து அந்த கேட்லாகை நீங்கள் வாங்கி பார்க்கலாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க ஒவ்வொரு சாம்பிள் புக்ஸில் இருக்க ஒவ்வொரு துணியுமே ஒவ்வொரு காஸ்ட்டுங்க. நம்மகிட்ட ஒரு ரெடிமேட் ஸ்க்ரீன் அதாவது அப்ராக்சிமேட்லி 4 அடிக்கு அகலம், 4 அடி உயரம், 5 அடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் வெறும் 150 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியிலேருந்தே கிடைக்குதுங்க ஸ்டார்டிங் ரேஞ்சுங்க. அதுலேருந்து அப் டு 1200 ருபீஸ் வரைக்குமே ஒரு ஸ்க்ரீனோட காஸ்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குங்க. இதில் எங்ககிட்ட என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் இப்போ பர்டிகுலராக இந்த ஒரு மிக்கி மவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கலர் ஆகட்டும் அல்லது இந்த கலர் ஆகட்டும் எந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ இதில் இருக்கிற எந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் தேவை அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணாலும் தரலாம். up to 200, up to 500 நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ கொடுக்கலாங்க. இப்போ நம்ம கிட்ட பார்த்துட்ருக்க எல்லா ப்ராடக்ட் அதாவது விண்டோ ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் மற்ற ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ப்ராடக்ட்டுக்கும் இருக்கிற மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ பார்த்து ஆன்லைனில் ஒரு ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்ன போது ஒரு ஃபோட்டோவில் உங்களுக்கு எந்த டீட்டெயிலுமே டீட்டெயிலாக வராதுங்க. நீங்கள் ஒரு ஃபேப்ரிக்கை தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்கும்போது இருக்கிற அந்த ஃபீல் வந்து நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போது கிடைக்காது. நீங்கள் என்ன பண்ணாலுமே சிம்பிளாக உங்கள் மொபைலில் வந்து என்ன ஒரு சின்ன ஒரு பீசஸ் ஃபோட்டோ எடுத்தாலுமே லுக் அட்ராக்டிவாக ஃபோட்டோவில் கிடைக்கும். பட் அதே ஃபேப்ரிக்கில் வரும்போது 80% டல் ஆகுங்க. பட் நம்ம ப்ராடக்ட் அப்படி கிடையாது, 10 to 20% தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஃபோட்டோவுக்கும் நம்ம கையில் வரும் ஃபேப்ரிக்குங்க. இது ஒரு மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸுங்க. தென் ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகாதுங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபேட் அவுட் ஆகாதுங்க. நம்ம யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்டோட ஐலெட் ரிங்ஸுன்றது என்னென்னா டாப்பில் போடுற அந்த ரிங் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம குவாலிட்டி கான்சியன்ஸ் பண்ணுறோங்க. ஸோ அது வந்து லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நீடித்து உழையக்கூடியதாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ரொம்ப பேசிக் ரேஞ்ச் மாடலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுப்பாங்க, மற்றதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் நிக்கல் கோட்டிங் கொடுப்பாங்க. நம்ம வந்து பேசிக் ரேஞ்சிலேருந்து ஹையர் எண்டு வரைக்குமே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரிங்ஸ் கொடுக்குறோங்க. ஸோ துருப்பிடிக்காத மாதிரி உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வரும். ஸோ எவ்ரி வாஷ் நீங்கள் எப்பயும் போலையுமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்.
இதுல ரெண்டு இன்னொரு டெக்கரேட்டிவ் பர்பஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஸ்கேலப் ஃபிக்ஸ் பண்ணி தரோம். ஸ்கேலப் அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வீடியோ ஒரு விண்டோவில் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. பிளைன் கலரை விட பிளைன் டிசைனை விட ஸ்கேலப் டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆடட் லுக் கொடுக்குங்க, டெக்கரேட்டிவ் லுக் கொடுக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு உண்டான டீட்டெயில்ஸு, உங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாமே நீங்கள் ஹேசில் ஃப்ரீ எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம். எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to 6:30 வரைக்கும் இருக்குங்க. அந்த டைமில் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பேக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கஸ்டமர் கேர் நம்பருக்கும் மார்க்கெட்டிங் டீம் நம்பருக்கும் நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு உங்களோட என்குயரிஸை கொடுங்க. இப்போ விண்டோ ஸ்க்ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் புதுசாக நம்ம ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்கோங்க. அது என்ன அப்படின்னா மோர் தென் 2 dozens, அதாவது 24 பீசஸ்க்கு மேலே எடுக்கிற எல்லாருக்குமே கிஃப்ட் பேக்கிங் அவைலபிள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸு, கொலீக்ஸு, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு போகிறாங்க, நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிஃப்ட் ராப்பிங் ஆப்ஷனுமே இருக்குது உங்களுக்கு. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்போ எங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து டீலர்ஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசிஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க நீங்கள் உங்களோட தெரிஞ்ச உங்கள் நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட நண்பர்கள் தெரிஞ்சவங்க அதுக்கு அடுத்து அக்கம் பக்கத்தில் யாராவது பிஸ்னஸ் மைண்டடாக இருக்காங்க, ஒரு சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கீழே இருக்கிற நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மார்க்கெட்டிங் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அவங்களோட டீலர்ஷிப் ஆர் ஃப்ரான்ச்சைசிஸோட ஃபார்ம்ஸை வந்து அவங்களுக்கு மெயில் மூலமா அனுப்பிட்டு கொடுக்குறோங்க. ஸோ அவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணி அவங்களோட கேரியரை க்ரோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ யூஎஸ். இது வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்கள், தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்தினர், கொலீக்ஸு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாரையும் இந்த வீடியோவை லைக் பண்ண சொல்லுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ இந்த ட்ரீம் ஹவுஸ் சர்வீசஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.